kamu apa kamu வெல்கம் பேக். இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் அழகு குட்டி செல்லம். நீ அடுத்தாப்புல நீ தான் வரப்போற, சரியா? இவங்க எப்படி பண்றாங்கன்றத பாத்துக்க, சரியா? ஆமா, நீ இப்படி சொரிஞ்சு பார்த்து சொல்லுவோம். ஏய் ஜனனி பாருங்கடா, எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து பாரு. அந்த பிள்ளை நான் வந்து அக்கா மாதிரியா? என்ன போய் புள்ளன்ற? வெங்காயம் ஜனனி அக்கா, இனிமே நான் அப்படி கேட்க மாட்டேங்க, சரியா அக்கா? அண்ணன் யாராவது இருக்காங்களா? உங்க அண்ணன் பேர் என்ன? சாய் சரணா? சாய் சரண வந்து உன்னை எப்படிமா கூடுவான்? ஜனனின்னு கூடுவானா ஜனனி அக்கான்னு கூடுவானா? அக்கா உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? கார்த்திக் மன்னி. உன்னை எப்படி கூடுவாரு? ஜனனி அக்காவா? எங்க ஒரு வாட்டி உனக்கு உங்க அப்பாவை கூப்பிட சொல்றேன். கார்த்திக் மானிய ஒரு வாட்டி நீங்க ஜனனிய கூப்பிடுங்க. ஜனனிமா? இல்ல தப்பு, ஜனனி அக்கா. ஹலோ ஹலோ மிஸ்டர் கார்த்திக் மணி, அப்படி சொல்லுமா? ஹலோ மிஸ்டர் கார்த்திக் மணி, நான் பேர் அக்கா அக்கா ஜனனி. ஓ ம், ஜனனி அக்கா என்ன பண்றீங்க? ஜனனி அக்கா குழந்தைகள் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்க ஏதாவது ஒரு அப்படி துணியை அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அதுல ஒரு சாப்பிடுற பொருள் இருக்கும். அந்த பொருளை பத்தி அந்த குழந்தைகளுக்கு என்ன எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அழகு குட்டி செல்லங்களா, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்னம்மா செய்து ஒரே புளிப்பா இருக்கியா? கொய்யா பழம் இனிச்சலாக இருக்கும். இது வந்து பெரிய இளந்த பழம். அடுத்தது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஜனனி அக்கா. இங்க ஒரு தட்டு இருக்கு, இங்க ஒரு இருக்கு, எல்லாம் இருக்கு. உனக்கு எது வேணும்? என்ன வாசம் தெரியுதா? தெரியலையா? நீ கை திருப்பி பாரு, எங்கேயா பார்த்துருக்கியான்னு. இங்கே தாயா பார்க்குறேன் முதல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தா சொல்ல மாட்டோமா? என்னம்மா உங்கள் அண்ணன் பேர் என்ன? சாய் சரண். சாய் சரண், அவனையும் கூப்பிடுங்க. சாய் சரண் வாடா. வாடா. அது என்னது? என்னம்மா தமிழில் சொல்கிறா? இதுக்கு பேர் என்ன? தமிழில் சொல்கிறேன். டேட்ஸ் தமிழில் தானே சொல்கிறோம். டேட்ஸ் இப்போ மாற்றியாச்சியா? உனக்கு தெரியாது, ஜனவரி மாதத்துலேருந்து எல்லாத்தையும் மாற்றிடும். சரி, இந்த டேட்டு எங்கே, டேட்ஸ் எங்கேம்மா கிடைக்கும்? எங்கம்மா வெள்ள இந்த செட்டுக்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதியா? வெளியில தான் டேட்ஸ் மரம் பார்த்துருக்கடா. நீ சொல்றியாம்மா? ஆ சொல்லுமா. பார்த்துருக்கியா? எங்கே பார்த்த? எல்லாமே வெளியில தான். வர்ற வழியில் நாங்கள் வெளியே பார்த்துட்டு தரையா உள்ளே வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம சொல்லுவோம்மா. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு, சரியா? சும்மா காமிக்கிறியா? ஐயோ பக்கத்தில் வந்தால் பத்து நிமிஷம் கூட தரமாட்டேன். அந்த பழத்தை எங்கேயாவது பார்த்துருக்கலாமா? வெளியில் பார்த்துருக்கீங்களா? இந்த பழத்துக்கு என்ன பேர் அப்படின்றத உங்கள் அம்மாட்ட கேட்போமா? அம்மா இது என்னம்மா பழம்? ட்ராகன் ஃப்ரூட். ட்ராகன் என்னவா? ஒரு அனிமல், பட் இதுக்கு இதோட பேர் டிராகன் ஃப்ரூட் அப்படின்ட்டு. அது ஒரு அனிமல் தயவு, அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. இதுக்கு பேர் டிராகன் ஃப்ரூட், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். டிராகன் அப்படின்னா வேற யாருக்கா தெரியுமா அந்த கூட்டத்துல? டிராகன் ஒரு பறவை. டிராகன் ஒரு பறவையா? இருக்கும். எஸ், டிராகன் அப்படின்றது ஒரு பறவை. யாராவது வந்து வீட்டுல அடுப்பு கொடுத்துறதுக்கு தீ வேணும்னா அதை கேட்டா பூன்னு துப்பிட்டு போயிடும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அழகு குட்டி செல்லங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அதுக்கு வந்து அவங்க எஸ் ஆர் நோ அப்படின்னு போர்டு காட்டுவாங்க. அப்படி யார் எஸ் எல்லாம் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், நோன்னு சொல்கிறவங்ககிட்ட அதுக்கான ரீசனும் கேட்போம், சரியா? இது என்னது நீயே சொல்லு. வெயிட் பண்ணுமா? சரி. அப்படின்னா N-O means no. N-O means no.
ஓகே நான் பர் கேள்வி கேப்பேன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சா எஸ் இல்லனா நோ அப்படினு சொல்லணும் சரியா பேய் இருக்கா இல்லையா இருக்கு பேய் இருக்கா எங்க பாத்துக்கிங்க அது வெளியில தான் எல்லாத்தையும் வெளியில தான்யா பாத்துறோம் பேய் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்